வெல்கம் டு மை குக்கிங் வித் ஹெல்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய முட்டை பிரியாணி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போயிடலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம். முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம். அரிசி பாஸ்மதி அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதை தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க. சரிங்க, தண்ணி விட்டு தேவைக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அரிசியை ரொம்ப ஊறக்கூடாது, 10 நிமிஷம் தான் ஊறணும். இது ஊறட்டும். நம்ம வந்துட்டு பிரியாணி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நெய் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. பிரிஞ்சி 1, கிராம்பு 1, ஏலக்காய் 1, அன்னாச்சிப்பூ 1, பட்டை 1 எடுத்துருக்கேங்க. ஆயில் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1/2 டீஸ்பூன். மல்லிப்பொடி வந்துட்டுங்க 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கு எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். பட்டை, கிராம்பு, சோம்பு அரைச்ச பொடி வந்துட்டு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். முன்னே வறுத்து அரைச்சது அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் 1/2 கப் எடுத்துருக்கேங்க. காஷ்மீரி ரெட் சில்லியை ஊற வச்சு அரைச்ச பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தக்காளி 2 நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேங்க. பெரிய வெங்காயம் 3 நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். புதினா மல்லி இலைகள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் இது தேவையான பொருட்கள். முட்டை வந்து 3 எடுத்திருக்கேங்க. பிரெட் வந்துட்டு 2 ஸ்லைஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கு குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தியாச்சு. இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைன்னா அதையும் சேர்த்துக்கலாம். நெய் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இந்த பிரிஞ்சி 1 சேர்த்துக்கிறேன். அன்னாச்சிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. இதில் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் வந்து உடச்சி போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒன்று சேர்த்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சரிங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கியாச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. சரிங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிய வேகத்துக்காக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். போட்டுக்கிறேங்க. உப்பு வந்து தேவைக்கு போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி அப்போ தான் நல்லா மசிய வேகும். அதுக்காக பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கரம் மசாலா, பட்டை, சோம்பு, கிராம்பு அரைச்ச பொடி, மல்லிப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தயிர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் புதினா மல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு பாருங்க, இது ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு மசிய விடலாம். பாருங்க, இப்போ நல்லா மசிஞ்சு எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இப்போ இதில் 1 கப் பாசுமதி அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி போடுறீங்களோ அதே டம்ளரில் 2 டம்ளர் வந்துட்டு தண்ணி. இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் வடிக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. சரிங்க, இந்த மாதிரி எல்லா அரிசியும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லை 1/2 டீஸ்பூன் நெல்லையும் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 லெமன் வந்துட்டு ஜூஸ் பிரிஞ்சு விட்டுக்கிறேன். இது வந்து நல்லா சாப்பாடு போடுபொழுதுன்னு வரும். அதுக்காக பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இல்லை மல்லி இலைகளும் புதினாவும் சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துட்டு நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுடுறாங்க. 3 விசில் விட்ட பிறகு பார்க்கலாம். இப்போது இதை தண்ணி வேற ஒரு இடத்துல மாற்றிட்டு அதே அடுப்பு கேஸில் வந்துட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க.
ஆயில் சேர்த்துட்டு இந்த 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கறங்க சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் முட்டை வந்து இந்த மாதிரி நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா முட்டைகளும் அது உள்ளே சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து முட்டைகளில் மசாலா ஒட்டும் பறையை இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் அதே கடாயில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்லைஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க 3 விசில் வந்துருச்சு நம்ம பிரியாணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா பொழு பொழுன்னு வந்துச்சு நம்ம இதில் வந்துட்டு பிரெட் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம டோஸ்ட் பண்ண முட்டைகளையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க அதில் தாங்க ரொம்ப சூப்பரான ஈஸியான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரெட் போடும்போது அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரைத்தாவோட ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ